அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திக்கிறிஸ்து. பக்கம் 324 முதல் 332 வரை. அந்திக்கிறிஸ்துவின் விரைவான வளர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கான்ஸ்டன்டைன் பதவி ஏற்ற பின் போப்பு மார்க்கத்தின் விரைவான வளர்ச்சி அதன் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த முக்கிய அம்சமாகும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் வாக்களித்தபடியே தன்னை வணங்கி கீழ்ப்படுகிறவர்களுக்கு வல்லமையையும் ஆளுகையையும் சன்மானமாக வழங்கினான். மத்தேயு 4:8-9 வசனங்கள். மிலன் சட்டத்தினால் கான்ஸ்டன்டைன் திருச்சபையின் சொத்துக்களுக்கு எல்லாம் சட்டப்பூர்வமான பாதுகாப்பும் அளித்தான். மற்றும் கிறிஸ்தவர்கள் தங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களை திரும்ப பெற்றார்கள். கிபி 321 இயற்றப்பட்ட 2வது சட்டமானது சொத்துக்களை விருப்ப ஆவணத்தின் மூலம் திருச்சபைக்கு எழுதி வைக்கும் சுதந்திரத்தை வழங்கியது. கான்ஸ்டன்டைன் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு அளவில்லாமல் வழங்கியதின் மூலம் இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதோடு அவனது தாராள தன்மையையும் வெளிப்படுத்தினான். பேரரசனின் இந்த செயலை பின்பற்றி பல ஆயிரக்கணக்கான குடிமக்கள் தங்கள் சொத்துக்களை உயிரோடு இருந்த காலத்தில் எழுதியதும் சாகும் தருவாயில் எழுதி வைத்ததும் திருச்சபையின் கருவூலத்தில் சென்றடைந்தன. ஒயிட் என்பவரின் சர்வதேச சரித்திரம் கூறுவதாவது, ரோமானிய பேர்சபை வெகு விரைவில் மற்ற பட்டணங்கள் தேசங்களில் உள்ள பேர்சபைகள் மீதும் மதம் மாறி சேர்ந்தவர்கள் மற்றும் சொத்துக்களின் மீதும் தன் அதிகாரத்தை தலைநகரில் இருந்து கொண்டே மேற்கொள்ள ஆரம்பித்தது. பிஷப்புகளின் ஆக்கிரமிப்பும் ஆட்சியை பற்றும் ஆசையும் ஒரு காலகட்டத்தில் கடுமையாக பலமாக எதிர்க்கப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்கள் அவர்களது செல்வாக்கை அதிகப்படுத்துவதாக அமைந்தன. பிஷப்புகளுக்கு முதன்மை நியாயாதிபதிகள் பட்டணத்தை கொடுத்ததன் மூலம் கிபி 334 கான்ஸ்டன்டைன் ரோமாபுரியிலிருந்து ஆட்சி பீடத்தை கான்ஸ்டான்டினோபிலுக்கு இடமாற்றீடு செய்ததன் மூலமும் மேலை நாட்டு சபைகளின் அதிகாரம் வலுப்படுத்தப்பட்டது. கிராஷியன் மற்றும் வெலண்டீனியன் ஆகியோர் எந்த பிரச்சனையிலும் மேல் விசாரணை செய்யும் அதிகாரத்தை ரோமாபுரிக்கு கொடுத்தனர். புனித பேதுரு, புனித பவுல் மற்றுமுள்ள இரத்த சாட்சிகளின் கல்லறைகளுக்கு அடிக்கடி புனித பயணம் செல்வதற்கு அனுமதி அளித்தனர். கான்ஸ்டன்டைன் மரணத்திற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யத்தின் பலதரப்பட்ட செல்வங்கள் போலி சபையின் முன்னேற்றத்திற்கும் அந்திக்கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக காணப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்துவின் ஏக பிரதிநிதியாக மதிக்கப்பட்ட ஒரே தலை அல்லது போப்புவின் கீழான கூட்டிணைப்பு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. கான்ஸ்டன்டைனுக்கு பின் வந்த ராஜாக்கள் தியோடோசியஸ் வரையில் எல்லோருமே தங்களை திருச்சபைக்கு தலையாக கருதி கொண்டதோடு தெய்வீக அதிகாரமும் தங்களுக்கே உரியதாக எண்ணிக்கொண்டனர். 1800 பேராயர்கள் அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த போதிலும் ஒருவரும் தன்னை தலையாகவோ அல்லது போப்பாகவோ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தாவிட்டாலும் பலருக்கு அந்த ஸ்தானத்தின் மீது கண்கள் இருந்தன. மேலும் பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் என்ற பட்டத்தை கோரும் பேராயர்களின் கோரிக்கைகளில் எந்தவித தகுதியும் அவர்களுக்கு கிடையாது என்று புகட்டப்பட்டனர். ஏனெனில் பேராயர்கள் மறித்த பரிசுத்தவான்களை தொழுது கொள்வதால் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களின் பிரதிநிதிகளுக்கு, அதாவது பேராயர்களுக்கு, அப்படிப்பட்ட ஓர் மரியாதையை கொடுக்க பேரரசர்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர் என்றும் கோரினர். இவ்வாறாக கோரிக்கைகள் இருந்தாலும் அரசர்கள் தங்களுடைய ஆணை சாசனங்களில் இராஜாங்கம் ஓர் தெய்வீக அதிகார படியமைப்பு என்றும் தங்களை தெய்வீகத்துவம் உள்ளவர்கள் என்றும் மறுபடியும் குறிப்பிட்டார்கள். கிப்பன் வால்யூம் 2 பக்கம் 108 பார்க்கவும். இப்படியாக சட்டப்படி கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்டு 50 வருடங்களுக்குள்ளாகவே ரோமாபுரியின் பேராயருக்கு வல்லமையும் தலைமை பீடமும் சொத்துக்களும் கௌரவமும் உண்டாயின. உலகத்திற்கே பிரதான நகரமாகவும் தலைநகரமாகவும் அந்த தலைநகருக்கு தலைமை பேராயராகவும் வெகு விரைவிலேயே நிலைநிறுத்தப்பட்டார்கள். அம்யூனோஸ் என்ற அக்கால வரலாற்று ஆசிரியர் இவருடைய சொத்தையும் சீர் சிறப்பையும் குறித்து, பகட்டிலே ஆடம்பரத்திலே ராஜாக்களை எல்லாம் வென்றார், மிக சிறந்த ரதங்களிலே வலம் வந்தார், பெருமையும் செல்வ சிறப்பும் வெளியே காட்டும்படியான
மிக உயர்ந்த உடைகளையே உடுத்தினார் என்றார். சாம்ராஜ்யத்தின் அதிகார பீடம் அகற்றப்பட்டு கான்ஸ்டான்டினோபிளுக்கு மாற்றப்பட்டது. வடக்கிலிருந்து வந்த காட்டு மிராண்டிகளின் ஆக்கிரமிப்புக்கு ரோமாபுரி உட்பட்டதும் வேகமாக சரிகின்ற சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகள் ஆளுநர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டது எல்லாம் சேர்ந்து ரோம திருச்சபையின் பேராயரை மிகுந்த கௌரவத்திற்கும் நிரந்தரமான அதிகாரத்திற்கும் அடிகோலியது. பேராயரின் படிப்படியான மேன்மைத்துவம் அதிகரித்தல் உச்ச நிலைக்கு சென்றது. எதிரிடையான இராஜாங்க நீதிமன்றத்தின் பகட்டு ஆரவாரம் கான்ஸ்டன்டின் நோபிலுக்கு மாற்றப்பட்டதாலும் அவனுடைய பெருமை உச்ச எல்லைக்கு சென்றது. மற்ற எல்லா தேசத்து மக்கள் மத்தியிலும் ரோமிற்கு கொடுக்கப்பட்ட நாமத்துக்கு பக்தியை கொடுத்ததால் அவனுடைய மேன்மை உச்ச எல்லைக்கு உயர்ந்தது. இதை விளக்க வேண்டுமானால் கிபி 455 நிகழ்ந்த சம்பவத்திற்கு செல்ல வேண்டும். வேண்டல்ஸ் ரோமாபுரியை ஆக்கிரமித்தது. பட்டணத்தை பாழாக்கினார்கள். எங்கு நோக்கினும் அவலமும் ஓலமுமாய் இருந்தது. அப்போது ரோமாபுரி பேராயராயிருந்த லியோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ரோமானியர்களையும் காட்டு மிராண்டிகளையும் எல்லோரையும் கவர தன் ஆன்மீக தலைமை ஸ்தானத்தை வளமையாக பயன்படுத்தி அந்த அலங்கோல நிலையை அபிவிருத்தி அடைய செய்தார். மூர்க்கமும் முரட்டுத்தனமான காட்டு மிராண்டிகள் மூட நம்பிக்கைகளினால் தங்களை சுற்றியிருக்கிற ரோமாபுரியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆடம்பரமான ஐஸ்வர்ய தன்மையையும் கண்டு வியந்து போயினர். லியோ தன்னுடைய ஆடம்பரமான ஆசாரிய வஸ்திரங்களை அணிந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் யாரிடம் ஆண்டவரால் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த தூய பேதுருவுக்கு நானே வாரிசு. எனவே எச்சரிக்கையாயிருங்கள். பாதாளத்தின் வாயில்கள் இந்த திருச்சபையை மேற்கொள்ளாது. பூமியிலே தெய்வீக வல்லமையை உடைய உயிருள்ள ஸ்தானாதிபதி நானே. நானே சீசர், ஒரு கிறிஸ்தவ சீசர், அன்பால் ஆள்பவன். அனைத்து கிறிஸ்தவர்களும் என்னிடத்தில் விசுவாசம் வைக்க கடமைப்பட்டவர்கள். வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நரகத்திற்குரிய சாபங்களையும் நான் என் கையில் வைத்திருக்கிறேன். ராஜாக்களின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லா மக்களையும் நான் விடுதலை செய்கிறேன். தெய்வீக அதிகாரத்தின்படியே கிறிஸ்தவத்தின் எல்லா துறைத்தனங்களுக்கும் ஆளுகைகளுக்கும் அதிகாரம் கொடுப்பதும் எடுப்பதும் நானே. நீங்கள் காண முடியாத ராஜாவால் எனக்கு பூர்வீக சொத்து கொடுக்கப்பட்டதை எந்த அளவிற்கு அவமானப்படுத்துகிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆம், தேவ கோபாக்கினை உங்கள் மேல் வராமல் இருக்க என் முன் உங்கள் தலைகளை பணிந்து குனிந்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பெருமைபட பேசினார். ரோமாபுரியின் பெயரையும் அதன் மரியாதையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரோம பேராயர் பிஷப் விரைவில் தன்னை மற்ற பேராயர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் மற்றும் ராஜாக்களுக்கும் உயர்ந்தவராக உரிமை கோரினார். திருச்சபை அதிகாரத்தை மட்டுமல்ல, இவ்வுலக ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் உரிமை கொண்டாடினார். அதாவது பழைய ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லா ஆட்சியாளர்களையும் முடிசூட்டவும் முடிக்கழற்றவும் ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் தக்கதான உரிமை உடைய அரசாங்க அதிகாரத்தை தனதாக்கிக் கொள்ள உரிமை கோரினார். இவ்விதம் செய்தல் ரோம சபையின் மரபுரிமை என்றும் சுதந்திரம் என்றும் உரிமை கோரினார். இவ்விதமாக தேவன் பூலோகத்தின் மீதுள்ள ஆட்சி உரிமையை தனக்கு முதலீடு செய்து விட்டதாகவும் அவர் உரிமை கோரினார். மேற்சொல்லப்பட்ட உரிமைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாலும் மேலும் இந்த உரிமைகளை எதிர்க்கும் பேராயர்கள் மீண்டும் மீண்டுமாக மறுக்கப்பட்டதாலும் இந்த ரோம திருச்சபை ஆட்சி எப்போது துவங்கியது என்று கூறுவது இயலாத காரியமாகும். போப்பு மார்க்கம் இது அப்போஸ்தலர் காலத்திலேயே துவங்கிவிட்டது என்றும் பேதுரு இதன் முதல் போப்பாக இருந்ததாகவும் கூறிக்கொண்டது. இதற்கு ரூபகாரம் இல்லை என்பதோடு அல்லாமல் பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்களும் இதை மறுக்கின்றனர். இதிலிருந்து அக்கிரமத்தின் குறிக்கோள் நெடுங்காலமாக இரகசியமாக இருந்து கிரியை செய்த போதிலும் ரோம சாம்ராஜ்யம் சிதறிப்போக ஆரம்பிக்கும் வரை அந்திகிறிஸ்துவாக வளர்ச்சியுறுதலும் வெளிப்படையாக உரிமை கொண்டாடுதலும் நீண்ட காலமாக தடை செய்யப்பட்டிருந்ததை நமக்கு காட்டுகிறது. இது முதல் நாம் அந்திகிறிஸ்து இரகசியமாக கிரியை செய்ய விருப்பம் கொண்டதிலிருந்து அவனுடைய படிப்படியான அபிவிருத்தியும் ஸ்தாபன அமைப்பும் அவன் தன்னுடைய பேராசை மிகுந்த அதிகாரத்தை கிபி 539 1799 வரை, அதாவது 1260 வருடத்திற்கு பெற்ற பிறகு அவன் வெளிக்காட்டவிருக்கும் பயங்கர குணாதிசயங்களோடு எவ்வாறு பொருத்த முடிகிறதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிப்போம்.
கிபி 539 1799 வரை, அதாவது 1260 வருட காலப்பகுதியின் முதல் 300 வருடங்கள் அவனுடைய உலக சம்பந்தமான அதிகாரத்தின் வளர்ச்சியை குறிக்கிறது. கடைசி 3 நூற்றாண்டுகள் நாகரிகம், சீர்திருத்தம் போன்றவைகளின் செல்வாக்கினால் அவனுடைய வளர்ச்சி எவ்வாறு குன்றியது என்பதை காட்டுகிறது. இடைப்பட்ட காலப்பகுதியாகிய 700 வருடங்கள் போப்பினுடைய மகிமையான காலம் மற்றும் கிறிஸ்துவின் பெயராலும் உண்மையான மதத்தின் பெயராலும் முழுவதுமாக தந்திரம் வஞ்சகம் நிறைந்த இவ்வுலகின் இருண்ட காலத்தை குறிக்கிறது. ஒரு ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர் நமது இப்பாடத்திற்குரிய கண்டுபிடிப்புகளை உறுதி செய்கிறார். அவரது எழுத்துக்களை இங்கு பலப்படுத்துகிற சான்றாக அவர்களது பகட்டான விளக்கங்களை கவனத்தில் கொள்ளாது வழங்குகிறோம். போப் உலக சம்பந்தமான அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட்டதை விளக்கும் போது அவன் விண்ணகத்தின் தாவரம் என்றும் உலகத்திலே அவனுடைய அதிவேக வளர்ச்சியையும் அவனுடைய உயர்த்துதலையும் பிரகாசமான ஆர்வத்தால் விளக்கும் போது நம்முடைய ஆச்சரியத்துக்கும் அதிசயத்திற்கும் ஏற்ப போப்பின் இராஜாங்க அதிகாரத்தின் வளர்ச்சியானது மனுக்குல சரித்திரத்தில் மிகவும் அசாதாரணமானவைகளில் ஒன்றாகும் என்பது நமது மனதுக்கு தெரிகிறது. ரோம பேரரசு அதனுடைய பலமிழந்து சீரழிந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இரகசியமாக, படிப்படியாக, ஆனால் சீராக ஒரு புதிய வல்லரசு ஒன்று வளர்ந்தது. மேலும் அது தனது வல்லமை மற்றும் மகிமையின் காலத்தில் அனைத்து நாடுகளும் மக்களும் தன்னை மதிக்கும்படி செய்தது. அதனுடைய அதிகாரம் எளிமையான துவக்கத்தை கொண்டாலும் மிக ஆழமாக வேரூன்றியது. ரோம பேரரசானது துண்டு துண்டாக உடைந்து மண்ணோடு மண்ணாகி பெரிய அழிவுக்குள்ளானதை கண்ட இந்த புதிய வல்லரசு தனது பரந்த அதிகாரத்தை ரோம பேரரசை காட்டிலும் அதிகமாக செயல்படுத்தியது. ரோமாபுரியில் பேதுருவின் வாரிசு பேரரசின் ஒத்தாசையோடு பேரரசின் பாதுகாப்பான நிழலில் தானும் வளர்ந்தது. இதுவே போப்பின் செல்வாக்கை உயர்த்துவதாக இருந்ததோடு உன்னதமான போப்பின் மகிமையான ஒளியானது இராஜாங்கத்தினுடைய இரத்தாம்பரத்தின் மகிமையை மங்களாக்கும் அளவிற்கு இருந்தது. சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பீடத்தை கான்ஸ்டான்டின் மேற்கிலிருந்து கிழக்குக்கு மாற்றினான். அதாவது வரலாற்று சிறப்புமிக்க டைபர் நதிக்கரையிலிருந்து போஸ்போன்ஸ் எனும் அழகிய கரைக்கு மாற்றினான். இந்த முக்கியமான மாற்றமானது உண்மையில் சர்வாதிகார ஆட்சிக்கு பரந்த அஸ்திவாரத்தை போட்டது. அநேகமாக அப்போதிருந்தே அந்நாளில் அறியப்பட்ட உலகத்தின் மூளை முடுக்குக்கெல்லாம் அதன் பெயரை கொண்டு சென்ற வல்லமை மிகுந்த ஜனத்திரளின் பிறப்பையும் யவனத்தையும் மகத்துவத்தையும் அழிவையும் கண்ணார கண்ட ரோம் படிப்படியாக செயல்முறையில் புகழ்பெற்ற அதனுடைய சுதந்திரவாளிகளால் கைவிடப்பட்டது. அதனுடைய ஜனங்கள் பேரரசர்களால் கைவிடப்பட்டனர். காட்டுமிராண்டித்தனத்தின் தீமைகளுக்கு எதிராக மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களானார்கள். அவர்களை எதிர்க்க அவர்களுக்கு ஒருபோதும் ஊக்கமில்லாதிருந்தது. அப்படிப்பட்டவர்கள் சரணடைந்து ரோமாபுரி பேராயரை தங்கள் பாதுகாவலராகவும் தங்கள் வழிகாட்டியாகவும் பிதாவாகவும் ஏற்றுக்கொண்டனர். வருடத்திற்கு வருடம் அதிகாரத்திலும் அந்தஸ்திலும் போப் உயர்வடைந்து பூலோக வல்லமையிலும் உறுதி பெற்றவராக சூழ்நிலைகளின் இரத்தம் சிந்தாமல், வன்முறை இல்லாமல், வஞ்சனை இல்லாமல் திணறடிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்நிலையை அடைந்தார். மற்றவர்கள் பார்வைக்கு ஏதோ தேவகரமே இதனை செய்வது போல் காட்சியளித்தது. அஞ்ஞான ரோம நகரமானது பாழாக்கப்பட்டதில் தோற்றுவிக்கப்பட்ட போப் மார்க்கமானது கிறிஸ்தவத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு அடையாளமாக ரோமன் கத்தோலிக்கர் கணக்கிட்டாலும், கிறிஸ்தவத்தின் சத்தியாவியில் சிந்தனை செய்பவர்கள் விபச்சார சபையிலும் அது பரிசுத்தமற்ற உலக ராஜ்யங்களோடு சம்பந்தம் கலந்ததிலும் கிறிஸ்தவ ஆவியை காணாமல் வெறுமையாக்கப்பட்டனர். மெய் கிறிஸ்தவன் அறியாமை, மூடநம்பிக்கை, உபத்திரவம் போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ரோமசபை யுக்தியினால் பெற்ற ஆதாரங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளான். மேலும் ரோம திருச்சபையானது பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமான தெய்வீக குறுக்கீட்டின் ஆதாரத்தை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொண்டதை போன்று ஒருபோதும் செய்யான். பூமிக்குரிய அதிகார மகிமைக்கு ரோம சபையானது உயர்த்தப்பட்டதற்கும் கர்த்தர் ஏற்ற வேளையில் மெய் திருச்சபையை உயர்த்துவதாக வாக்களித்ததற்கும் உள்ள வேற்றுமைகளை அவர்கள் ரோம கத்தோலிக்கர்கள் கண்டடையவில்லை. இரத்தம் சிந்துதலும் போப்பு மார்க்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே அமர்ந்திருக்கும் அரையணையாகிய பாவ குற்றம்
நிறைந்த சிங்காசனங்களில் வீற்றிருப்பதும் மெய்த்திருச்சபைக்கு உரியதல்ல. மெய்யான கிறிஸ்து தம்முடைய வல்லமையை ஸ்தாபிக்கவும் பாதுகாக்கவும் இப்பூமியின் ராஜாக்களை ஒருபோதும் அழைக்க மாட்டார். உண்மையான கிறிஸ்துவின் ராஜ்யத்திலிருந்து போலியானதை வேறுபடுத்தி காட்டும் தடயங்களை வேத வாக்கியங்கள் மூலம் மெய்யான கிறிஸ்துவோடும் மற்றும் அவரது சரீரத்தோடும், அதாவது மெய்யான சபையோடும், கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்ட கொள்கைகளின் மீது ஸ்தாபிக்கப்படப் போகிறது என்பதையும், எந்த நோக்கத்திற்காக ஸ்தாபிக்கப்படப் போகிறது என்பதையும் அறிமுகமானவர்களால் எளிதாக கண்டுகொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இந்த கொடிய காலத்திலும் கூட மெய்யான கிறிஸ்துவின் சபை காண கிடைக்காமல் அழிந்து போயிற்று என்றோ அல்லது மங்கிவிட்டது என்றோ ஒருவரும் எண்ண தேவையில்லை. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். கோதுமை மணிகளானது கலைகளின் மத்தியில் வளர அனுமதிக்கப்பட்டது போலவும், தங்கம் புடமிடப்பட்டு சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது போலவும், அவருடையவர்கள் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஏற்றவாறு தகுதியாக்கப்படுகிறார்கள். வரலாற்றின் பக்கங்களிலே தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று பறைசாற்றி கொண்டவர்களின் திரள் கூட்டம் பிரதான பதவிகளில் இருந்தது உண்மைதான். ஆனால் விசுவாசமுள்ள வெகு சிலர் எல்லா உபத்திரவங்களிலும், அக்கிரமத்தின் ரகசியம், வஞ்சக சூழ்நிலைகளின் மத்தியிலும் பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டதின் நிமித்தம் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்ததோடு பரலோகத்தில் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வாடாத கிரீடத்தின் வாரிசுகள் என்றும் தேவனால் முன்குறிக்கப்பட்டார்கள். இப்படியாக பாவ மனுஷனாகிய அந்திகிறிஸ்து ரோமாபுரியில் பிறந்தான் என்ற உண்மை சரித்திரத்தின் வாயிலாக தெளிவாயிற்று. ஆரம்ப காலத்தில் எதிர்ப்புகள் பல உண்டாயிருந்தாலும் படிப்படியாக அவைகளை கடந்து தன்னை அவன் அதிகாரத்திற்கு உயர்த்தி கொண்டான். அல்லது தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு சிறிய கொம்பு பழைய ரோம மிருகமாக கொடிதும் நெடிதுமான மிருகத்தின் தலையிலிருந்து தோன்றியது. தானியேல் இந்த மிருகத்திற்கு பெயர் எழுதவில்லை. அந்த மிருகம் கெடுக்கவும் அழிக்கவும் மட்டுமே பலம் பொருந்தியதாயிருந்தது. அந்திகிறிஸ்துவின் வரலாறு தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டதற்கு இசைந்து போவதோடு அல்லாமல் அவனை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களோடும் இசைவாக போகின்றன என்பதையும் நாம் காணலாம். இதனைத் தொடர்ந்து வரும் சரித்திரத்தில் அந்திகிறிஸ்துவின் குணாதிசயம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 332 முதல் அடுத்த பாகத்தில் காண